ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். என்னது ஒரே கருப்பாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இந்த வீடியோவில் நம்ம எஃப்சி மொபைலில் இருக்க அந்த பிளாக் ஸ்க்ரீன் அந்த எரரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது 100% ஒர்க் அவுட் ஆகுமான்லாம் எனக்கு தெரியலைங்க, பட் ஓரளவு 90% ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்க்ரீன் எரர் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டிவிஷன் ரைவல்ஸ் மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது வசஸ் அட்டாக்ல வந்து ரொம்ப ரேராக தான் வருது, பட் ஹெட் ஹெட் மேட்சஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இந்த மாதிரி பிளாங்காக பிளாக் ஸ்க்ரீன் அந்த லோடிங் ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்துடு அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகி வெளியில் போயிடுது. ஸோ அந்த மேட்சை வந்து மேக்ஸிமம் ஒரு 99% நம்ம அந்த மேட்சை தோற்றுருப்போம். ஏன்னா ஆஃப்லைன் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆப்பனண்ட்டு ஈஸியாக கோல் அடித்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி சரி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எஃப்சி மொபைல் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க. எஃப்சி மொபைல் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி இஃபுட்பால்லாம் இருக்குது எஃப்சி மொபைலில் காணமே, எஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஸ்டோரேஜின் ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளியர் கேட்ச் இருக்கும், அதே மாதிரி கிளியர் டேட்டான்னு இருக்கும். ஸோ இதில் கிளியர் டேட்டா கொடுங்க அப்படின்னு எவனாச்சும் சொன்னாங்கன்னா செருப்பால் அடிங்க. ஏன்னா இதுக்கும் பிளாக் ஸ்க்ரீன் பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நிறையா பேர் இந்த மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த எரர் வராது அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த பிளாக் ஸ்க்ரீன் எரர் வர்றதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, ஐ திங்க் இன்டர்நெட் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 350-400 Mbps ஸ்பீடு வர்றப்பயே பிளாக் ஸ்க்ரீன் எரர் வரதான் செய்யுது. பட் மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தான். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக எங்கள் நெட்ஒர்க் இருக்கோ, ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பெட்டருங்க. ஓகேங்க, அடுத்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி லோடிங் ஸ்க்ரீன் பிளாக்காக வந்த உடனேயே நீங்கள் குயிக்காக மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், அதாவது நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, பிளாக் ஸ்க்ரீன் வந்த உடனேயே நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், மேலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும்ல, அதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் வந்து லோடிங் ஆயிரும். ஸோ மேட்ச் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கல, இந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆகையில் பிளாக் ஸ்க்ரீன் வரையில ரெக்கார்ட் பண்ண மறந்துடுறேன்னா, ஸோ அதனால் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்ட முடியல. ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். லோடிங் ஸ்க்ரீன் பிளாக்காக வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் பேனலை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3-5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அகெயின் அப்படியே பிளாக்காக தான் இருக்குன்னா மறுபடியும் குயிக்காக ஓப்பன் பண்ணிட்டு அகெயின் ஒரு 3-5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணும்போதே பேக்ரவுண்டில் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளராக லைட்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷன் பேனலை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மேட்ச் கண்டினியூ பண்ணலாம். 90% ஒர்க் ஆகும். ஒரு சில டைம் வந்து ரொம்ப ரேர் கேஸில் இதுலேயும் அந்த மாதிரி மேட்ச் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட்டாக நிறையா டைம் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. அது எப்படி ஜீவா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கலாம் நீங்கள், பட் ஆனால் ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நிறையா டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மோஸ்ட்டாக எல்லா மொபைலையும் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாலே நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஒரு சில மொபைல் ஐ திங்க் விவோ அதில் எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதை மட்டும் பண்ணுங்கள் அவ்வளோதான். அதுக்காக மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் மட்டும் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.